அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, எங்களுடைய கருத்துக்களிலே உடன்பாடு கொண்டிருந்தாலும் உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதில் உண்மையான அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருக்கும் எந்த ஒரு நண்பருக்கும் உரியதாக இந்த பெரியாரை வாசிப்போம் என்கின்ற நிகழ்ச்சியை நான் துவங்கி இருக்கின்றேன். இந்த பதிவை பெரியாரை வாசிப்பது நான் எப்படி வாசிச்சிருக்கிறேனோ அதை நான் பொதுவிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்னைக்கு நாம முதலாவதாக தேர்ந்தெடுத்திருக்கும் நூல் தொடர்ந்து பெரியாருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை ஒரு வாசித்தலுக்கு உட்படுத்துதல் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இன்னைக்கு முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டிருக்கும் நூல் ஏற்கனவே பல்வேறு தளங்களில் அறிமுகமாகி இருக்கின்ற மிகவும் புகழ்பெற்ற அவருடைய குறிப்பிடத்தகுந்த நூல்களில் ஒன்றாகிய பெண் ஏன் அடிமையானால் என்கின்ற இந்த நூல். இது வந்து 1989 போட்ட பதிப்பு. 1989 17வது பதிப்பு. இப்போ திராவிடர் கழகத்திலையும் புதிய பதிப்புகள் நிறைய வந்திருக்கு. பிற பதிப்பகங்கள் முக்கியமாக இப்போ வந்து நன்சை பதிப்பகத்திலிருந்து இந்த நூல் வெளியிட்டாங்க. இதை 10 ரூபாய்க்கு அவங்க அதாவது பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தி பிரச்சாரத்துக்காக எல்லார்கிட்டையும் இந்த நூலை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக 10 ரூபாய்க்கு இதை வந்து போட்டாங்க. 100,000 பிரதிகளை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு வெளியிடப்பட்ட இந்த நூல். இந்த நூலை பற்றி தான் நாம இன்னைக்கு நூலை பற்றி இல்லை இந்த நூலை நாம வாசிக்க போறோம். இது வந்து 1941 முதல்ல வெளி வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறேன். 1942 ஏன்னா ஐயாவோட முகவுரை தந்தை பெரியார் இதுக்கு ஒரு முகவுரை எழுதியிருக்கிறாங்க. அது வந்து 1/1/1942 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த உரை வந்து அதற்கு முன்னால் பல்வேறு கூட்டங்களில் கிட்டத்தட்ட அவர் 1930களில் இருந்து பேசி வருகின்ற விஷயங்கள் தான் இதுல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இந்த புத்தகத்துல வந்து ஐயா வந்து 10 தலைப்புகள்ல இந்த நூல் தரப்பட்டிருக்கு. அந்த 10 தலைப்புகள் என்னங்கிறத முதல்ல நான் வாசிக்கிறேன். சரியா, இந்த நூலோட தலைப்புலேயே இந்த நூலோட நோக்கம் சொல்லப்பட்டிருக்கு. பெண் ஏன் அடிமையானால், பெண் ஏன் அடிமையானாலுங்கிறதும் பெண் எப்படி விடுதலை அடைவாள் அப்படிங்கிறதும் இந்த நூலில் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஏன் அடிமையானாலுங்கிறது மட்டும்தான் நாம நூல் தலைப்பாக பார்க்கிறோம். இப்போ இதில் 10 அத்தியாயங்கள் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த 10 அத்தியாயம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இருக்குல்லைங்களா, இந்த 10 அத்தியாயம், இந்த 10 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது முதல்ல இண்டெக்ஸ் பேஜில் தரப்பட்டிருக்கு. அது வந்து முதல் அத்தியாயம் கற்பு, வள்ளுவரும் கற்பும், காதல், கல்யாண விடுதலை, மறுமணம் தவறல்ல, விபச்சாரம், விதவைகள் நிலைமை, சொத்துரிமை, கர்ப்பத்தடை, பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும். இதுதான் இந்த நூலின் அத்தியாயங்களுடைய தலைப்பு. இந்த தலைப்புங்கிறதே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்புகள். இத வந்து ஒரு நீங்க பெண்ணியம் சார்ந்து சிந்திக்கக்கூடியவராக, ஏற்கனவே சிந்திக்கக்கூடியவராக, படிக்கக்கூடியவராக இருந்தால் இந்த தலைப்புகளே எவ்வளவு ஆழமான பொருள் பொதிந்த தலைப்புகள் அப்படிங்கிறத நாம வந்து உணர முடியும். ஆக இந்த இது வந்து நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு இந்த தலைப்புகளை பற்றி சொல்லுவது, உதாரணமா அந்த 10வது அத்தியாய தலைப்பு எடுத்துக்கோங்க, பெண் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும். இதை இன்னைக்கு சொல்றதே பிரச்சனை தான். இப்ப நாளைக்கு வந்து என்னுடைய பின்னூட்டத்தை பாருங்க, பார்த்தா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனா இதை தலைவர் பெரியார் அவர்கள் 1930களிலே இந்த மணியில பேசியிருக்கிறார். அதுவும் பெரியார் யாரு, வெறுமனே இந்த மாதிரி எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒரு ஒரு அறிவுஜீவியாக
பாதி புரிஞ்சாலும் சரி புரியலைனாலும் சரி அப்படின்னு தன்னுடைய மேதா விலாசத்தை மட்டும் பதிவு செய்து விட்டு போன ஒரு தலைவரா அப்படின்னு கேட்டா இல்லை. அவர் மக்கள் மத்தியில இறங்கி அன்னைக்கு இருந்த கள நிலவரங்களில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதிலடி கொடுத்து கொண்டிருந்த ஒரு வரலாற்றில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய மக்கள் இயக்கத்துக்கு தூண்டுகோளாக தலைவராக இருந்த ஒருவர் பொதுமக்களை தாஜா செய்யணும் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சது இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த வார்த்தைகள் பொதுமக்களை எவ்வளவு தூரம் அதிர்ச்சிக்கு உட்படுத்தும், அதனால நமக்கு இருக்கிற ஆதரவு போயிடுமே, நம்மளை வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்களே, நம்மளை மக்கள் வெறுப்பாங்களே என்கின்ற அந்த அச்ச உணர்வுகளுக்கெல்லாம் ஆட்படாமல் தன்னுடைய கருத்தை மிக துணிச்சலாக தெளிவாக எடுத்து வைத்த தலைவர் பெரியார் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்தின் அத்தியாய தலைப்புகளே நமக்கு சாட்சியாக இருக்கின்றன அப்படிங்கிறதான் நான் முதல்ல வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நூலுக்கு வந்து திராவிடர் கழக வெளியீட்டில் முதல்ல வந்து ஐயா ஆசிரியர் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் வீரமணி ஐயா அவர்கள் தான் வந்து ஒரு சின்ன முன்னுரைன்னு சொல்ல முடியாது, ஒரு நிறைய தரலாறு ஒரே ஒரு பக்கத்துக்கு ஒரு அறிமுக உரை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க வந்து இந்த நூல் மிக உலக அளவிலே முக்கியத்துவம் பெற வேண்டிய நூல், உலகத்தின் புரட்சிகரமான நூல்களில் ஒப்பிட்டு பார்க்கும்போது உதாரணமாக அவர் ரசலை குறிப்பிடுறாரு. ரசல் அவர்களுடைய மேரேஜஸ் அண்ட் மாரல்ஸ், திருமணங்களும் ஒழுக்கமும் அப்படிங்கிற நூல் வந்து உலகளவில் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ண நூல் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதைவிட மிக புரட்சிகரமான கருத்துக்களை கொண்டது இந்த நூல் அப்படின்னு அவர் வந்து ஆசிரியர் ஐயா அவர்கள் இதை பற்றி இந்த நூலை பற்றி ஒரு சின்ன முன்னோட்டத்தை அவர்கள் தருகிறார்கள். தந்துட்டு இந்த நூலை வைத்து தான் இந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் தமிழகத்தினுடைய தாய் குலம் அதாவது பெண்கள் அன்று பெரியாருக்கு வந்து பெரியார் என்கின்ற பட்டத்தை அளித்திருக்கிறார்கள் என்ற ஒரு தன்னுடைய செய்தியை அதிலே பதிவு செய்திருக்கிறார். அதுக்கு பிறகு பிரசவி போர் முன்னுரை, அது வந்து பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் தான் இந்த நூலை முதல்ல வெளியிடுது. அவர்களுடைய முன்னுரை பிரசவி போர் உரைன்னு ஒன்று வரும் இல்லையா, இப்போ பதிப்பாசிரியர் உரை, அது வந்து அடுத்து வருது. அதற்கு அடுத்தபடியாக தலைவர் பெரியார் அவர்களே இதற்கு வந்து ஒரு முக உரை எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம வந்து இப்போ நம்ம வாசிக்க தொடங்குறது ஐயா அவர்களுடைய அந்த முகவுரையில இருந்தே நாம போகலாம். ஏன்னா முகவுரையிலேயே அவர் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. எனவே நாம அந்த அத்தியாயங்கள் அல்ல, முகவுரையில் இருந்தே நம்முடைய வாசித்தலை தொடங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, முதல்ல இந்த முகவுரையை நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொல்றேன். இது எதுக்காக இந்த புத்தகத்துக்கு ஒரு முகவுரை தேவைப்படுகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றார். அந்த காரணத்தை சொல்லி இந்த உரையை தொடங்குறது தான் ரொம்ப சால பொருத்தமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த காரணத்தை அவருடைய வார்த்தைகள்லயே நம்ம பார்ப்போம். சரியா, அவர் என்ன சொல்றாருன்னா, இதில் கண்ட விஷயங்கள் இதுவரை மக்களிடையே இருந்து வருகின்ற உணர்ச்சிகளுக்கும் ஆதாரங்களுக்கும் மனித சமூகம், சமூக கட்டுப்பாடு, ஒழுக்கம், ஆச்சாரம், மத கொள்கை, சாஸ்திர விதி என்பன ஆகியவற்றிற்கும் பெரிதும் முரணாகவும் புரட்சித்தன்மை போன்ற தலைகீழ் மாறுபாடான அபிப்பிராயங்கள் கொண்டதாகவும் சாதாரண மக்களுக்கு காணப்படுமாதலால், அதாவது இதை படிக்கிற ஒரு சராசரியான வாசிப்பு தன்மை உள்ள அல்லது நூல் அறிமுகங்கள் உள்ள ஒரு மனிதர் இதை எப்படி பார்ப்பாருங்கிறத அவர் முதல்ல சொல்றாரு. இது வந்து அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம், அவங்க கடைபிடித்து கொண்டிருக்கிற விஷயம், அவங்க இமயமலை போல உறுதியானதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற விஷயம், அதுக்கெல்லாம் ரொம்ப நேர் எதிராகவும் ஒரு
தலைகீழ முயற்சி, தலைகீழா புரட்டி போட்ட மாதிரி நம்ம நினைச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் இது அப்படியே தலைகீழா புரட்டி போட்டுருச்சே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த நூல்ல உள்ள விஷயங்கள் இருக்கும். அந்த சாதாரண மக்களுக்கு இது அப்படிதான் தோணும் அப்படிங்கிறதுனால, அப்படிங்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட மக்களிடம் வெறும் நியாய உறுதியையும் பகுத்தறிவு உறுதியையும் கொண்டு ஒரு விஷயத்தை மெய்ப்பித்து புகுத்தி விடலாம் என்று எண்ணிவிட முடியாது. அதனால இன்னைக்கு உள்ள நம்முடைய தோழர்களுக்கெல்லாம் வந்து இந்த அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்ட் புக். அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிதான் நினைப்பாங்க, நம்ம பேசுற விஷயத்த உடனே வந்து ஏத்துக்க மாட்டாங்க, இப்படிதான் வந்து பொதுமக்கள் நினைப்பாங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாம் வந்து தப்புன்னு சொல்றாங்களே அப்படின்னு. அதனால நீங்க என்ன நினைக்க கூடாது, நீங்க தான் யாரு, நம்ம எல்லாரும், அதாவது பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் என்ன நினைக்க கூடாதுன்னா, நம்ம சொல்ற விஷயம் பகுத்தறிவுக்கு பொருத்தமானது தானே, நம்ம சொல்றது வந்து இந்த மக்களுக்கு என்ன இது சரின்னு தெரியாதா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம இதை சாதாரணமா மக்கள்கிட்ட சொல்லிடலாம், எடுத்துட்டு போயிடலாம், நம்ம சொன்னோட மக்கள் கேட்டுக்குவாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு நமக்கும் சொல்றாரு. ஒரு அதாவது நம்ம பேசுற விஷயத்துல நியாயம் இருக்கு, நம்ம பேசுற விஷயத்துல பகுத்தறிவுக்கான தர்க்க நியாயம், தர்க்க இது இருக்கு, தர்க்கத்தின் உறுதி இருக்கு, உறுதி தர்க்கத்தின் உறுதி இருக்கு. ஆனால் இது மட்டும் போதுமானதல்ல, மக்கள்கிட்ட சொல்றதுக்கு வந்து இது மட்டும் போதுமானதல்ல. இந்த இடத்துல வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய கவிதை ஒன்றை நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன கவிதைன்னா, ஐயாவை பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, எம்மை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லை என்று சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் அப்படின்னு புரட்சி கவிஞருடைய பாடல் வரி அது. அது வந்து பெரியாரை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் சொன்னதெல்லாம் எதுக்காக சொன்னாரு, என்னைய உள்ளும் புறமும் என்னுடைய அகத்தும் புறத்தும் என்னை திருத்துவதற்காக எம்பெருமான் என்னுடைய தலைவர் பெரியார் சொன்னதெல்லாம் இமயமலை இருக்குது இல்ல, இமயமலை இருக்குது இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய மலை அது, அந்த மலையை போய் ஒருத்தர் இந்த இடத்துல இமயமலையே இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய ஷாக் வரும். வந்து திடீர்னு வந்துட்டு இமயமலைய போய் இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு தோணுச்சு. அவர் முதல்ல அவர் பேச்ச கேட்கும் போது அப்படி இருக்குமா, இதை இப்படி சொல்றாரு, இதை இதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சா, பின் தெளிந்தோ, அதற்கு பிறகுதான் அந்த தெளிவை நாங்கள் பெற்றோம் அப்படின்னு பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடுகின்ற போது பாடுவார். அந்த பாடல் வரிகள் அவரு முக்கியமா அவர் கடவுள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை கூட வைத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை விட பல மடங்கு, நான் பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கிறேன், பெரியாருடைய கடவுள் எதிர்ப்பு கருத்து, கடவுள் மறுப்பு கருத்துக்கள் அவற்றையெல்லாம் விட பல மடங்கு துணிச்சலையும் நேர்மையையும் அறத்தையும் மனிதன் மீது உள்ள நேசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய சிந்தனைகள் எதுனா பெரியாருடைய பெண் விடுதலை சிந்தனைகள் தான். அதனால அவருடைய கூற்று எப்படி இருக்கும்னு அவரே சொல்றாரு. அதனால நம்மகிட்ட வந்து தர்க்கம் இருக்கு, நம்மகிட்ட பகுத்தறிவு பூர்வமான வாதங்கள் இருக்கு, நம்மகிட்ட வந்து நியாயம் இருக்கு, நம்மகிட்ட நியாயம் இருக்கு, ஆனாலும் கூட இத மக்கள் உடனே ஏத்துக்குவாங்கன்னு நீங்க நினைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனவே அது மட்டும் இல்ல, அடுத்து போராடுவாங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் ஒரு அபிப்பிராயமானது எவ்வளவு நியாயமானதானாலும் பகுத்தறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் விளங்க முடிந்த உண்மையானாலும், நல்லா கவனிங்க, ஒரு ஒரு கருத்து எவ்வளவு வேணாலும் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் பொருத்தமானதாக இருக்கலாம், நியாயமானதா இருக்கலாம், இந்த ரெண்டையுமே அவர் சேர்த்து சொல்றாரு. ஒன்னு நியாயம், இன்னொன்னு ஆராய்ச்சிக்கு
உட்பட்டது, ஆராய்ச்சி பூர்வமாக உண்மை என்று எண்ணத்தக்கது. இருந்தாலும் பழக்க வழக்கத்தை சொல்லியோ சாஸ்திர ஆதாரத்தை சொல்லியோ மத கொள்கையை சொல்லியோ வெகு சுலபத்தில் யாரும் ஒரு சிறு பகுத்தறிவு ஞானமோ நடுநிலை லட்சியமோ இல்லாது ஆட்சேபித்து மறுப்பு கூறி அதற்கு பழிப்பை உண்டாக்கி விடலாம் என்பதோடு அம்மறுப்புகளையும் பழிப்புரைகளையும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் பாமர மக்களை சுலபத்தில் செய்துவிடலாம். அப்படியே நடக்குது பாத்தீங்களா, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. அது அவர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க. நமக்கு சொல்ற, கட்சிக்காரர்களுக்கு தோழர்களுக்கு சொல்ற, நம்ம பேசுறதுல நியாயம் இருக்கலாம், உண்மை இருக்கலாம், அறம் இருக்கலாம், அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் பொருத்தமான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் விட பாமர மக்கள் எதை நம்புவார்கள்னு சொன்னா, அவங்க நியாயத்தை தேடுறாங்க, தர்க்கத்தை தேடுறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்கள ரொம்ப சுலபமா இந்த அளவுக்கு தர்க்க நியாயமும் நடுநிலை லட்சியமும், நம்ம ஒரு சரியான மனிதனா இருக்கணும் என்கின்ற மனச்சாட்சி உள்ள லட்சியமும் இல்லாத மனிதர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொதுமக்களை, இந்த பாமர மக்களை ஒரு மத கொள்கையை சொல்லி, ஒரு மத கருத்தை சொல்லி, ஒரு சாஸ்திரத்தை சொல்லி, ஒரு சம்பிரதாயத்தை சொல்லி, அவர் எவ்வளவு விஷயங்களை அடுக்கிறார் பாருங்க, பழக்க வழக்கத்தை சொல்லி. இதாயா நம்ம பழக்கம், இதை நம்ம மாத்தக்கூடாது. இதை வந்து நம்ம முன்னோர் செஞ்சு, முன்னோர் எங்க பாட்டி தாத்தா காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி காலத்துல இருந்து இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க. ஏயா செய்யணும், இப்படிதான் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களாம் ஒண்ணும் முட்டால் கிடையாது, அதனால நீ அதை அப்படியே ஏத்துக்கணும். அப்ப பாமர மக்கள் பெரியார் என்ன சொல்றாரு, நீ அறிவார்ந்த கருத்தை சொல்லி இருக்கேன்னு பார்க்க மாட்டாங்க, நீ பேசுறதுல தர்க்க நியாயம் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு பத்தியா உங்க அப்பா இப்படித்தானே பண்ணாரு, உங்க தாத்தா இப்படித்தானே பண்ணாரு, நம்ம பெரிய கழகன்லாம் நம்ம காலத்து நீதி நூல்கள் சாஸ்திர நூல்கள்லாம் இதைத்தானே சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும். இல்ல நம்ம மதம், இந்த மதத்தை காப்பாத்தணும், அதனால இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டா போதும். இத சொல்றவங்க யாரா இருப்பாங்கன்னு முத ரெண்டு லைன்ல சொல்லிட்டாரு, கவனிச்சீங்களா. இதை சொல்லுகிறவர்கள் சுயநலவாதிகளா இருக்கலாம், அவங்களுக்கு எந்த நடுநிலை லட்சியமும் இருக்க வேண்டியதில்லை, அவங்க பெரிய பகுத்தறிவு ஆராய்ச்சியாளர்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் வேண்டுமானாலும் இந்த பழக்க வழக்கத்தை சொல்லி, சாஸ்திரத்தை சொல்லி, மதத்தை சொல்லி பாமர மக்களை திசை திருப்புவது என்பது மிக மிக எளிதானதும் எப்போதும் நடக்கக்கூடியதும் ஆகும் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. அதனால இதெல்லாம் வந்து நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும், இனியும் நடக்கும். பெரியார் காலத்துல நடந்திருக்கு, அதனாலதான் அவர் சொல்றாரு இனிமே நடக்கும்னு சொல்றாரு. அதே போல நாமளும் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே அவர் என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எல்லாம் சூழல்கள் இருக்கு, அதனால நம்ம ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்ம சொன்ன கருத்துக்கே கூட நம்ம ஏன் அதை அப்படி சொன்னோம் அப்படின்னு ஒரு முறையும் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குன்னு சொல்ற. இந்த ஒரு முகமுறையிலேயே நாம இன்னைக்கு எவ்வளவு தூரம், எவ்வளவு விஷயங்களை அவர் வைத்திருக்கிறாரு, அது எப்படி வந்து காலங்களை கடந்து கூட அந்த வார்த்தைகள் நிஜமாக இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும், நம்ம நம்ம மக்கள் வந்து உணரணும் அப்படின்னு நான் முதல்ல கேட்டுக்கிறேன். எனவே அதனால ஆதலால் இதற்கு தக்க சமாதானம் சொல்லி மெய்ப்பிக்க வேண்டி இருக்கிறது. இதனால் நமக்கு அந்த சுமை கூடிக்கிட்டே இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரையும் இதுக்கெல்லாம் நம்ம ஏன் இப்படி சொல்றோம், ஏன் இப்படி பேசுறோம், எதனால இதை செய்யறோம் அப்படிங்கிறதுக்கான தக்க சமாதானத்தை நாம சொல்லி மெய்ப்பிக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். எனவே அதற்காக முகவுரை என்னும் பெயரால் சில வரிகளை எழுதுகிறோம். இதையெல்லாம் மனசுல வச்சு
நம்ம நம்முடைய கருத்துக்கே கூட நாமளே மீண்டும் ஒரு முகவுரையை ஒரு முன்னுரையை தர வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த முன்னுரையை தொடங்குறாங்க. அதுக்கு பிறகு இந்த முன்னுரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 10 அத்தியாயம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 10 அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயமும் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது, எதற்காக, என்ன நோக்கம், அல்டிமேட்டா அந்த விஷயத்தை சொல்லுவதற்கான நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த முகமுறையில சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு சின்ன என்ன சொல்றது கேப்சூல் மாதிரி, அந்த அத்தியாயத்துல என்ன இருக்குங்கிறது ஒரு சின்ன கேப்சூல், ஒரு மாத்திரையில தர்ற மாதிரி சில வரிகளை அவர் எழுதுறாரு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், நம்முடைய இந்த நிகழ்வுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அதற்கான முன்னுரையை இதுல இருந்து எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். அதாவது இந்த முன்னுரையை சொல்லிட்டு அந்த அத்தியாயத்துக்கு நாம போயிருக்கலாம், அடுத்த அத்தியாயத்துக்கு போகும்போது அந்த அத்தியாயத்துக்கான முன்னுரையை நாம மறுபடியும் எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு நாம அந்த விஷயங்களை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு நாங்க பார்க்கிறேன். முதலாவது அத்தியாயம் வந்து என்னது, கற்பு இல்லையா. அந்த கற்பு அப்படிங்கிற அத்தியாயத்தை எதுக்காக, அதனுடைய முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொல்றாரு. மக்கள் ஆண் பெண் என்ற இரு சாராரில் பெண்களுக்கு மாத்திரமே அது அது கற்பு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்றும், இவ்வலியுறுத்தலே பெண்ணை அடிமையாக்குவதற்கு பெரிதும் காரணமாக வந்திருக்கிறது என்றும், ஆண் பெண் இருவரும் சரிசமமான சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட வேண்டுமானால் மேற்கண்ட கற்பு என்பதன் அடிப்படையான லட்சியமும் கொள்கையும் மாற்றப்பட்டு அது விஷயத்தில் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்று போன்ற நீதி ஏற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகும். இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய பர்பஸ், நோக்கம். இந்த அத்தியாயத்தை நாங்க ஏன் எழுதியிருக்கிறோம், இந்த தலைப்புல நாங்க ஏன் பேசுறோம், அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, ஒன்று கற்புங்கிறது ஒரு ரெண்டு முத பிரச்சனையே எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது, முத ஆரம்பம் எங்கன்னா, நீ கற்புன்னு ஒன்று வச்சிருக்க, அதை பெண்ணுக்கு மட்டும் வச்சிருக்க, இது இதுலதான் த இனிஷியல் பாயிண்ட், அதுதான் தொடக்க நிலை. இங்க இருந்துதான் சங்கதியே ஆரம்பி, இங்க இருந்துதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சமாச்சாரம் வச்சிருக்க, ஆனா நீ அதை எப்படி வச்சிருக்க, பெண்ணுக்கு மட்டும் வச்சிருக்க, இதுதான் எனக்கு இப்ப முதல் பிரச்சனை. அடுத்து அந்த அப்படி வச்சதுனாலதான், சரி பெண்ணுக்கு மட்டும் வச்சா பெண்ணுக்கு ஏதோ ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டியா அப்படின்னு பார்த்தா இல்ல, அதற்கு மாறாக அப்படி வைத்த காரணத்தினாலேதான் இந்த பெண் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள். பெண்ணை அடிமையா இந்த வலியுறுத்தலே, அதாவது கற்பின் மீதான வலியுறுத்தலே பெண்ணை அடிமையாக்குவதற்கு பெரிதும் காரணமாய் வந்திருக்கிறது என்றும், இந்த பெண்ணை வந்து அடிமையாக்குறதுக்கு இதுதான் வந்து பெரிய காரணமாக இருக்கிறது. ஆண் பெண் இருவரும் சரிசமமான சுதந்திரத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற நிலைமை ஏற்பட வேண்டுமானால், சரி இப்ப நமக்கு அதுல என்ன நோக்கம், நம்முடைய நோக்கம் எதுனா, இங்க ஆணும் பெண்ணும் சரிசமமான சுதந்திரத்தோட வாழணும், அது அப்படி வாழணுங்கிற நிலைமையை நாம ஏற்படுத்தணும்னு சொன்னா, மேற்கண்ட கற்பு என்பதன் அடிப்படையான லட்சியமும் கொள்கையும் மாற்றப்பட்டு, அதாவது அப்படி வரணும்னா இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, இந்த கற்புங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கொள்கை இல்லையா, கற்புங்கிறது ஒரு என்ன சொல்றது, அது அது ஒரு கருத்தியல், அது கருத்தியல் கொள்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஏன் கொள்கைன்னு சொல்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நடைமுறையை கோருது. இப்ப எல்லா கருத்தும் ஒரு நடைமுறையை கோராது, ஆனா ஒரு கொள்கை ஒரு நடைமுறையை கேட்கும் இல்லையா. அப்போ இங்க கற்புங்கிறது வந்து ஒரு கொள்கையாக இருக்கிறது, அல்லது ஒரு கோட்பாடு கொள்கையாக இருக்கிறது. ஏன்னா கற்புங்கிறது அதன் அடிப்படையில நீ இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது இல்லையா. அப்போ அந்த கற்புங்கிற விஷயத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு நீ ஒரு லட்சியமும் கொள்கையும் வச்சிருக்க, அந்த விஷயங்கள் மாற்றப்படணும் அப்படின்னு சொல்ற. எப்படி மாற்றப்படணும்னா,
இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒரே மாதிரியான ஒரு நீதியை அது ஏற்படுத்தணும். ஒரே மாதிரியான ஒரு நீதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்பென்று சொல்ல வந்தால் அதை இருபாலாருக்கும் பொதுவில் வைப்போம் என்ற வாசகங்களும் இதுவும் ஒன்றல்ல. அவர் பொதுவான கற்புங்கிற வார்த்தையை எங்கேயுமே சொல்லல. கற்பை பொதுவா வைக்கணும்னு அவர் எங்கேயும் பயன்படுத்தல. பொதுவான நீதி ஏற்படுத்தணும்னு தான் சொல்றார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீதி என்பது ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரே ஒன்று போன்ற நீதி ஏற்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகும். இதுதான் இந்த கற்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அவரு அந்த முன்னோட்டம். இந்த கற்புங்கிற அத்தியாயத்துக்கு ஏன் நான் கற்பை பத்தி பேசுறேன், எனக்கு ஏன் கற்பை பத்தி பேச வேண்டிய தேவை வந்தது என்பதை பெரியார் இந்த வார்த்தைகள்ல சொல்லிடுறார். சரியா, இது இதுக்கு பிறகுதான் நாம இந்த அத்தியாயத்துக்குள்ளார போறோம். முதல் அத்தியாயம் கற்பு. இந்த கற்புங்கிறத ஐயா எதுல இருந்து ஆரம்பிக்கிறார் இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போதுன்னா, அந்த சொல்ல எடுத்துக்கிறேன், கற்புங்கிற சொல்ல எடுத்துக்கிறேன். கற்புங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டு அவர் முதல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த வார்த்தை இருக்குதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு சொல்லும் வந்து சமுதாயத்தில் உருவாகிறதுக்கு வேர் காரணிகள்னு இருக்கு. நம்ம மொழி புலவர்கள் வந்து வேர் சொற்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு சொல் வந்திருக்கு அப்படின்னா இது எதுல இருந்து உருவாகி இருக்கு அப்படிங்கிறது அந்த அடிப்படையில பெரியார் அங்க போறார். இந்த சொல் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்டு அதை முதல்ல பகுபதமாக்கி பார்த்தால் அப்படிங்கிறார். அதாவது பிரிச்சு பாக்குறது, எந்த வேர் சொல்ல இருந்து இந்த சொல் வந்திருக்கு அப்படின்னு பிரிச்சு பார்ப்போம் அப்படின்னு பிரிச்சு பாக்குறாரு. அப்படி பிரிச்சு பார்த்தா இது கல், கல்விங்கிற சொல்ல இருந்து வந்திருக்கலாம். அப்ப அறிவு அப்படிங்கிற படிப்பு அந்த மாதிரி வருது. அப்படி இல்லாம இதுக்கு இன்னொரு பொருள் கொண்டோம்னா, அப்படி பொருள் தேடும் பொழுது முக்கியமாக சொற்றிரம்பாமை அப்படிங்கிற சொல் அப்படிங்கிற பொருள் வருதுன்னு சொல்றாரு. கற்பனப்படுவது சொற்றிரம்பாமை அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அவரு எடுத்து காட்டுறார். அந்த வாக்கியப்படி நம்ம இதுக்கு பொருள் தேடுனா என்ன வருது, சொல் தவறாமை. அதாவது சொன்ன சொல்ல மாறக்கூடாது ஒரு வாழ்க்கையில். இந்த சொல் தவறாமை அப்படிங்கிறது நாம புறக்கணிக்க முடிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டா, மனிதர்கள் சொல்லுகின்ற சொல்லை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய வாழ்க்கைங்கிறது பெரும்பகுதியும் அமைந்திருக்கு. ஒருத்தர் எல்லாருமே வந்து அவங்களுடைய சொன்ன சொல்ல இருந்து மாறி மாறி நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்னா, நாம மனிதர்கள் ஒரு சமூகமா வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். எனவே சுற்றிரம்பாமை அப்படிங்கிற அந்த சொல் தவறாமை அப்படிங்கிறது ஒரு தேவையான பண்பு, நாம காப்பாற்ற வேண்டிய ஒரு பண்பு. அதனால அது வருது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சொல் தவறாமை, நாணயம், சத்தியம், ஒப்பந்தத்துக்கு விரோதம் இல்லாமல் ஒத்துக்கிட்ட வார்த்தைக்கு கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், அதுக்கு மாறாமல் வாழ வேண்டும். அல்லது அதுதான் அதற்கான பொருள். நம்ம அகராதிப்படி பார்த்தோம்னா அப்ப பெரியார் என்ன கேக்குறாருன்னா, இந்த மாதிரி வச்சு பார்க்கந்துட்டியும் இது வந்து பெண்ணுக்கு மட்டுமான ஒரு விஷயமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து பொதுவான நீதி. இந்த இந்த நீதி வந்து ஆணுக்கும் இருக்கணும் பெண்ணுக்கும் இருக்கணும். எந்த எந்த பால் சார்ந்தவர்களுக்கும் இந்த நீதி வந்து பொதுவாக இருக்கிறது தான் வந்து நியாயம், அதுதான் தேவையும் கூட. அதை நாமளும் ஒத்துக்கொள்கிறோம், நாம் அதை மறுப்பவர்கள் இல்லை. ஆனால் அதை பகாபதமாக வைத்து பார்த்தால், அதையினா கற்புங்கிற சொல்ல கற்பு அப்படின்னு போட்டு கற்புங்கிற வார்த்தையை அப்படியே அடிச்சு நேரடியா பொருள் தேடலாம். அதை பிரிக்காம வேர் சொல் எது, நிறைவு வேர்டு எதுன்னா நம்ம பிரிக்காம தேடுனா, மகளிர் நிறை என்று காணப்படுகிறது. மகளிர் நிறை அப்படிங்கிற ஒரு பொருள் வருதுங்கிறார். அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தில் மகளிர் என்பது பெண்களையே குறிக்கும் பதமாக எப்படி மாற்றப்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பது விளங்கவில்லை. அதாவது மகளிர் நிறைன்னு எப்படி திடீர்னு கொண்டு வந்த, அதுக்கு
சொன்ன சொல்ல காப்பாத்துறதுங்கிறத ஏன் பெண்ணுக்கு மட்டும்னு மாத்தின அப்படின்னு கேக்குறாரு. நிறை என்கின்ற சொல்லுக்கு பொருளை பார்த்தால் அறிவின்மை, உறுதிப்பாடு, கற்பு என்கின்ற பொருள்களே காணப்படுகின்றன. நிறைங்கிறதுக்கும் மறுபடியும் இதே பொருள் தரப்படுகிறது. கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது என்பதற்கு தக்க ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் அழிவில்லாதது, உறுதியுடையது என்கின்ற பொருள்களே காண கிடைக்கின்றன. இதை பெண்ணுக்குன்னு வச்சு பார்க்காம நீ இந்த கற்புங்கிற சொல்லுக்கு பொருள் தேடுனா அழியாதது, உறுதியானது அப்படிங்கிற அர்த்தங்கள் தான் வருது. அழிவில்லாதது என்கின்ற வார்த்தைக்கு கிரமமான கருத்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் சுத்தம், அதாவது கெடாதது, மாசற்றது என்பதாக பொருள் வருகிறது. இந்த சுத்தம்ங்கிற வார்த்தையையும் கெடாதது என்கின்ற கருத்தையும் இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு போட்டு தேர்ந்தாலும் இந்த வார்த்தை தான் கிடைக்கிறது. இப்ப உதாரணமாக சேஸ்டிட்டி அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை பொதுவாக கற்புக்கு வந்து அவங்க ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. சேஸ்டிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் வர்ஜினிட்டி அப்படிங்கிற வார்த்தையும் பார்க்கும் பொழுது இந்த பொருட்களுக்கான நேரடி பொருள் அப்படின்னு பார்த்தா இந்த கெட்டு போகாததுங்கிற தன்மை தான். சுத்தமானது, கெட்டு போனது, கெட்டு போகாதது, குறையற்றது என்கின்ற பொருள் தான் அதிலே வருகின்றது. அப்படி வரும் பொழுது அவர் மறுபடியும் அதைத்தான் கேட்கிறார். இதுல ஆணுக்கென்றோ பெண்ணுக்கென்றோ சொல்லாமல் பொதுவாக மனித சமூகத்திற்கே எவ்வித ஆண் பெண் புணர்ச்சி சம்பந்தம் சிறிதும் இல்லாத பரிசுத்த தன்மைக்கு உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை காணலாம். அவர் ஆண் பெண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, வெறும் ஆண் பெண் மட்டும் இல்ல, நீ இன்னைக்கு அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்க, கற்புங்கிறதே ஆண் பெண் உடல் உறவு சம்பந்தப்பட்ட, அப்படி கூட இல்லைன்னா பெண்ணின் உடல் சம்பந்தப்பட்ட. ஏன்னு கேட்டா இப்ப ஆணே சம்பந்தப்படாம நீங்க முன்னாடி உள்ள காலத்திலாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கூட சமீபத்துல ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு இதுல இருந்து காப்பாற்றப்படும் போது அவன் டிரெஸ் கீழே விழுந்ததா அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற செய்தி சமீபத்துல கூட வந்தது. ஆனா இந்த மாதிரி செய்திகள் நிறைய வந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. அப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆண் சம்பந்தப்படுறது மட்டும் இல்ல, தன்னுடைய உடல் நிர்வாணமாக வெளியே காட்டப்பட்டுட்டாலே அவளுடைய கற்பு பறி போயிடுச்சு, அவ அதுக்கு பிறகு வாழ்றதுக்கே அவ தகுதி இல்லாதவ அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. பல அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஆணி அடிச்ச மாதிரி அவ மனசுலையும் மூளையிலையும் செலுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதை அவர் என்ன சொல்றாரு, இந்த சொல்லினுடைய அந்த உண்மையான பொருளை நம்ம தேடினோம்னா இதுல ஆணுக்கோ பெண்ணுக்கென்றோ எதுவும் வரல அப்படிங்கறதோட ஆண் பெண் புணர்ச்சிக்கும் இந்த வார்த்தைகளின் அர்த்தத்துக்கும் சம்பந்தம் இல்லாமதான் இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது ஆங்கிலத்திலே இருந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ்ல வந்து இந்த வார்த்தைகளுக்கான மூலத்தை தேடி போனாலும் சரி, அப்படிதான் இதற்கு வந்து இந்த சொல்லுக்கான பொருள் இருந்து வந்திருக்கிறது. அவர் அது சொல்ற அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதை இப்ப ஐயா அவர்கள் எவ்வளவு பட்டவர்த்தனமாக அதனை பாகுபடுத்தி இது எதோட சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு, அதற்கான மூலம் எங்க இருக்குன்னு தேடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி மனோநிலை கொண்டவராக, ஆராய்ச்சியாளராக இந்த சமுதாயத்திலே அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த இந்த லாங்குவேஜ், அந்த மொழியில வந்து நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த நம்ம, ஆகவே கற்பு என்பது பெண்களுக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல என்பதும், அதுவும் ஆணோ பெண்ணோ ஒரு தடவை கலந்த பிறகு எவ்வளவு சுத்தமாயிருந்தாலும் கற்பு போய்விடுகிறது என்கின்ற கருத்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல இதுல முதல்ல இந்த வார்த்தைகளுக்கு சுத்தம்னு நீ அர்த்தம் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா, நீ ஒரு உடல் உறவு கொள்வதன், ஒரு ஆணோடு கலப்பதன் மூலமாக சுத்தம் போயிடுது அப்படின்னு சொன்னா, அப்ப கல்யாணம் ஆகி கலந்தாலும் கூட சுத்தம் போயிடுதுன்னு தான் அந்த அர்த்தம் தான் நீ வந்து எடுத்துக்கிற முடியும். ஏன்னு கேட்டா இதற்கு பொதுவான பொருள் மாசற்றது, சுத்தமானது. அப்ப பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மனநிலையை ஏற்படுத்தியிருக்காங்க, பெண்ணுடைய உடல் ஒரு பண்டம்,
அது வந்து அதை யார் தொட்டாலுமே தொட்டா அது வந்து தன்னுடைய சுத்தத்தை வந்து இழந்துருது. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை வந்து அதனால தான் இவங்க அந்த பேரையே மாத்துறாங்க கன்னி பெண். அதுக்கு பிறகு கன்னி கழிந்த பெண். அந்த கன்னிமைங்கிறது தான் இவங்களுடைய ஒரு கான்செப்ட்லயே பார்க்கும்போது ரொம்ப ஒரு புனிதமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க கட்டமைக்கிறாங்க. அதைத்தான் இங்க வந்து பெரியார் அவர்கள் வந்து மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். இவ்வளவு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எப்ப இந்த கற்புங்கிறது மிகப்பெரிய பெண்ணடிமை ஆயுதமாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் வருகிறார். அந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து அடுத்த உரையில நாளை இதே நேரத்திலே நாம் பார்க்கலாம் என்று கருதுகின்றேன். இந்த மட்டிலே இந்த இன்றைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்புக்கு நீங்க எல்லாரும் வந்து கலந்து கேட்டதற்கு நன்றி, வணக்கம்.